பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இந்த அருமையான காணொளியில் உலக மக்கள் அனைவரையும் ஆரோக்கியத்தின் மேம்பாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான பங்களிக்கும் வகையில் இந்த வீடியோ இருக்க போது, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி கலந்த நன்றி. சரி, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் புற்றுநோய் அப்படின்றது வந்து ரொம்ப கேள்விப்படாத ஒரு விஷயமாகவும் ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகவும் மட்டும்தான் கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டில் அதிகமாக குழந்தைகளை ஈன்றுக்காதீங்க, மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைங்களை பெருக்க வைக்கும்போது அதுக்கான பொருளாதார நிலையத்தில் வந்து தள்ளப்படுறதுனால ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் வந்து கருத்தடை சாதனம்ன்ற மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இருந்தது. 1990கள் மற்றும் அதுக்கு முந்தைய மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போது புற்றுநோயின்றது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கேள்விப்படக்கூடிய ஒரு பொருளாகவும், குழந்தை இன்மை, மலட்டுத்தன்மை, கர்ப்பப்பையில் கட்டிகள், சர்க்கரை வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, எண்ணற்ற நோய்கள், எண்ணில் அடங்கா அனைத்து நோய்களுக்கும் மாடர்ன் மெடிசன் வந்து ஆங்கில பெயர்களை வைத்து அலங்கரிக்கிறது, சரியான தீர்வை மக்களுக்கு சொல்ல மறுக்கிறது, நோய்களுக்கு புது புது அழகான செல்ல பெயரை ஆங்கில பெயரை சூடி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டைலான பேரில் HSV, CMV, TPHA, VDRL, கேன்சர், கொலஸ்ட்ரால், ஹெர்னியா, இந்த மாதிரி எண்ணற்ற அழகான ஸ்டைலான பெயர் வச்சுருக்காங்க. எப்படி பண்ணால் நோய் குணம் ஆகும், நோய் குணம் ஆகிறதுக்கு என்னென்ன முறையில் விஷயத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவமும் சொல்லலை, நம்முடைய அரசும் சொல்லலை. என்ன பண்ணுறாங்க, ஒயின் ஷாப்பு, தப்பாக சொல்லிட்டேன், ஒயின்ன்றது மருந்து, மது பானம்ன்றது மதுனாக்க இனிப்பு, பானம்னா ஜூஸு, பழரசம்ன்ற பெயரை சாதாயத்துக்கு வச்சுக்கிட்டு ஊர் ஊரா ஒயின் ஷாப், சாரி, சாதாய கடையை பிராண்டடோடு விற்கிறாங்க. தம் அடிக்கிறதுக்கு வித்தியாசமான பெயர்களை வச்சு சிகரெட்டு பிஸ்னஸ் நடக்குது, சாதாய பிஸ்னஸ் நடக்குது, கஞ்சா பிஸ்னஸ் நடக்குது, எண்ணற்ற பிஸ்னஸ் நம்முடைய அரசு மாண்புமிகும் நல்ல அரசு வந்து நடத்துது. சரி, மனித உடல் எப்படி வந்து நோய்களால் சிதைவடிக்கப்படுகிறது, எப்படி நோயால் நம்ம தற்காத்து வெளியே வந்துடலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அப்படியே இப்போ 2024 கட் பண்ணிட்டு மனிதன் தோன்றிய ஆதி மனிதன் பக்கம் போனீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி. நான் ஈஸியாக டெக்னாலஜியில் சொல்லிட்டு போயிடுவேன், நான் ஹியூமன் பாடிக்கு இவ்வளோ வளர்க்க தேவை, இந்த அளவுக்கு புரோட்டீன் தேவை, இந்த அளவுக்கு அயன் தேவை, இந்த அளவுக்கு மெக்னீஷியம் தேவை, இந்த அளவுக்கு சோடியம் தேவை, இந்த அளவுக்கு ஜிங்க் தேவை, இந்த அளவுக்கு பொட்டாசியம் பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு கடகடகடன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் படித்தவர்களுக்கு மட்டுமே போய் சேரக்கூடிய நோக்கத்தில் நான் என்னோடய மருத்துவத்தை கொண்டு போல, படிக்காத பாமகனுக்கும் மருத்துவம் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பிரபஞ்சம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க சொல்லியிருக்குது. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியும், மசில்ஸை வந்து சதைப்பற்ற வந்து அதிகப்படியாக பெருக்கணும்னாக்கா அவங்களுக்கு புரோட்டீன் தேவை. புரோட்டீன் வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கும் ரிப்பேரிங் சிஸ்டம் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து கார்போஹைட்ரேட்டும் வந்து ஒரு ஃபியூல் மாதிரி, பெட்ரோல் மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இப்பத்திய பசங்களுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம ஆதி மனுஷனாக இருக்கும்போது புரோட்டீன் சோருக்கு நிறைய கறிகளை தான் வேட்டையாடி சாப்பிட்டோம். கறிகள் அனைத்துமே சமைக்காததுனால அதெல்லாம் அதிகப்படியான புரோட்டீன் புரத சத்து உணவாக இருந்தது.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் மற்றும் ஜீரோ கலரி உணவான காய்கறிகளும் பழங்களும் மட்டுமே சாப்பிட்டோம். இந்த மாதிரி இந்த இரண்டே உணவு, ஒன்று புரோட்டீன், இன்னொன்று வந்து அதிகப்படியாக சமைக்கப்படாத ஃபெர்மெண்டேஷன் அதிகமாக ஆகாத பழங்கள் காய்கறி, இதை மட்டுமே எப்படி சாப்பிட்டா எப்பேற்பட்ட நோயும் சீக்கிரமாக குணம் ஆகிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்டு. அது மட்டும் இல்லாமல் வழக்குன்னு ஒரு வால்யூம் ஒன்று இருக்குது, ஆக்சிஜன் ராடிக்கல் அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி. இதில் மிக சிறந்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய நெல்லிக்காய், ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய். சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் நல்லா வாழணுனாக்கா 3000-5000 அளவுக்கு அந்த உலக வால்யூம் இருக்கணும். நான் சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக 10000-ல் இருந்து ஒரு 30000 வரைக்கும் பெரிய நெல்லிக்காய் இருக்குது. இன்னமும் அதிகப்படியான கெமிக்கல் போடாத நெல்லிக்காய் வந்து 2 லட்சம் உலக வரைக்கும் இருக்குது. அதனால் பெரிய நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிடுங்க. அடுத்தது நம்மளுடைய நாட்டு கருப்பு திராட்சை விதையோடு மின்னு சாப்பிட்டீங்கனாக்கா லட்சங்களில் இருக்குது உலக வேல்யூ. அதனால் அனைத்து புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அனைத்து மோசமான நோயில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, உங்களுக்கான எளிமையான ஒரு உணவு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நெல்லிக்காயும் நம்முடைய பாரம்பரிய கருப்பு விதை உள்ள திராட்சை, இதை ரெண்டு மட்டுமே சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாக்கா நோய்களிலிருந்து நீங்கள் அழகாக விடுபட்டு வெளியே போயிடலாம். அடுத்தது உணவு பழக்கமும் மற்ற வாழ்க்கை முறைகளையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினாக்கா ஈஸியாக குணமாகிட்டு வெளியே போய் பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ நாள் வாழறதுக்கு தகுதியான ஒரு விஷயத்தை கொடுத்ததோ அவ்வளவு நாள் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் வாழலாம். சொன்னதை கரெக்டாக கடைபிடிங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. நன்றி, வணக்கம்.